வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வாழை மீனை எப்படி வெட்டலான்னு தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி தலையையும் வாழையும் பிடிச்சி இழுத்துக்கணும். நறுக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறமா இதை இந்த தலைப்பகுதியிலேருந்து இந்த நாடி இருக்குல்ல, இந்த மாதிரி மண்டையிலேருந்து கீழே நம்ம வந்து இதை எப்படி வெட்டணும்னா கிராஸாக தான் வெட்டணும். இதை இந்த மண்டையிலேருந்து இப்படி வெட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா அதில் நிறைய முள் இருக்கும், அதனால் நாம வந்து இப்படி தான் வெட்டணும். இந்த மாதிரி நேரே நம்ம வெட்டினோம் அப்படின்னா அந்த முள்ளை வந்து நம்ம சாப்பிடும்போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கிராஸாக வெட்டணும். பாருங்கள் நல்லா எப்படி வெட்டுறேன்னு. இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா முள்ளெல்லாம் சாப்பிடும்போது ஈஸியாக எடுத்துடலாம், இல்லைன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இதில் உள்ள குடலை பிச்சு எடுத்துருங்க. வரல அப்படின்னா அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு பீஸையுமே கிராஸாகவே கட் பண்ணுங்க. பார்க்கவே அழகாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி அருவாக இருந்ததுன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கத்திலெலாம் வந்து இதில் வெட்டினோன்னா மீனெல்லாம் ரொம்ப செஞ்சு ஒரு மாதிரி ஆயிரம் குழப்பாங்க. இது வந்து மீன் வந்து ஒன்றுமே செய்யாது, அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க, ஒவ்வொரு ஒரு பீஸுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிய்யவோ எங்கேயுமே நஞ்சு போகவோ செய்யாது. இந்த மாதிரி கட் குழம்புல போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக மீன் முள்ளெல்லாம் ஈஸியாக பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுறது. ரொம்ப சுலபம்தான் வாழை மீன்லாம் கட் பண்ணுறது. நிறைய பேர் இல்லை நிறைய முள் இருக்குன்னே வாங்க மாட்டாங்க. இதோட சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட டேஸ்ட் மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு அதில் நீங்கள் அந்த பீஸ் சேர்த்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி அருவானா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அருவாக்கு கீழே ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பேப்பர் அந்த மாதிரி அட்டை இந்த மாதிரி எதுனா கூட போட்டுக்கோங்க. அப்படின்னா கீழே வந்து ஃப்ளோரிங்லலாம் ஒன்றுமே செய்யாது, அல்லனா ரத்தம் அதெல்லாம் வந்து கிழறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கண்ணாடி பேப்பர் போட்டிருக்கேன். நீங்களும் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த முள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், அதனால் அதை வெட்டுறதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் வெட்டணும். கையை வெட்டிடாதீங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க மீனை. காலில் நீங்கள் அந்த அருவாலை வைக்கும்போது நல்லா டைட்டாக பிடிக்கணும், இல்லைன்னா அது அங்கங்கே ஆடும். நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா கையை வெட்டிடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அதை பிடிச்சி நீங்கள் வெட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வால் பகுதி இறக்க மாதிரி இருக்கிறத வெட்டி நம்ம வீட்டில் பூனை இருந்ததுன்னா பூனை வைக்க போட்டுருவோம். இல்லை நீங்கள் டாகுக்கு போடுறதுனால நாய்க்குட்டிக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி மண்டை பகுதியையும் தூரத்துக்கு போட்டுறாதீங்க. இதில் இருக்கிற அந்த இந்த இதை மேலே உள்ளதை கலத்திடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதையும் எடுத்துட்டிங்கன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். மண்டை தான் நிறைய பேருக்கு மண்டையே சாப்பிடுவாங்க, மண்டையாக போட்டு சாப்பிடுவாங்க குழம்புல, மீன் குழம்புல. உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மண்டெலாம் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்களாம் வந்து போட்டுருவோம். உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கோங்க, இல்லட்டுனா நீங்கள் வந்து அதை விட்டுடலாம் போடாமல். இந்த மாதிரி இந்த மண்டையில் உள்ள இந்த மேலே இதை இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த செதில் இந்த ரெக்கை இதெல்லாம் பிச்சு எடுத்துருங்க, வேண்டாம். கட் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த சைடு இருக்கிற அந்த செதில் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் நம்ம இந்த மீனை ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத. நிறைய பேர் இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனாலே வாங்க மாட்டாங்க.
கோவாவில் வந்து எப்போதுமே ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அங்கே எனி டைம் ஃப்ரெஷ் ஃபிஷ் வந்து இங்கே கிடைக்கும். மீன் வந்து எப்போதுமே காலமே ஃப்ரெஷ் மீன் வாங்கலாம். அதே மாதிரி சாயந்தரமும் இங்கே போனீங்கன்னா மீன் வந்து எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன். மீனோட விலையும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் வந்து. இங்கே வந்து கோவாவில் இருக்கிற எல்லா பீப்புளும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஷ் இல்லாமல் இருக்கவே முடியாது அவங்களால. கோவான் ஃபிஷ் கறி வந்து அவ்வளோ ஃபேமஸ். இங்கே வந்து மீன் குழம்பு இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து மீன் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. இங்கே நிறைய பேர் ஃபிஷிங்லாம் பிடிக்கிறதுக்கெலாம் போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இதில் அழுக்கு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இப்படி கையை விட்டு கழுவுனீங்கன்னா வெளியே வந்துடும். அந்த குடல் இருக்குல்ல அந்த பகுதியெல்லாம் எடுத்துடலாம். பிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுங்க. அதுக்குள்ளே இருக்கிற ரத்தம் அதெல்லாம் வெளியே போயிடும். ஃபஸ்ட் டைம் நான் தண்ணி ஊற்றி கழுவுறேன். அடுத்த டைம் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவும் போதும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கழுவி வச்சுருக்கிறத இன்னொரு பவுலில் நம்ம தண்ணி வச்சு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப அதையும் கழுவிட்டு அதை திரும்ப வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக அதில் எடுத்து போட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் பூஞ்செடிகள்லாம் இருந்ததுன்னா ரோஸுக்கெலாம் நீங்கள் மீன் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா அடர்த்தியாக நிறைய வளரும். அது மாதிரி பூவும் நிறைய உங்களுக்கு பூ பூக்கும், மொட்டு நிறைய வச்சு பூ பூக்கும். அதனால் அந்த தண்ணி வீட்டில் பிளான்ட் இருந்ததுன்னா அதுக்கெலாம் ஊற்றுங்க. ஸோ அந்த மாதிரி நான் ரெண்டாவது வாட்டரில் நான் வாஷ் பண்ணுறேன். பாருங்கள் அதில் மேலே இருக்கிற அந்த தோலி இருக்குல்ல, அதில் வந்து மாங்குன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனா தான் அது போகும். இல்லைனா அந்த குழம்பு நீங்கள் வைக்கும் போது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். ஸோ அது ரெண்டாவது டைம் நான் கழுவி அதை திரும்பி வேறு ஒரு பவுலில் நான் மாற்றேன். பாருங்கள் மாற்றிட்டு பாருங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. அப்படின்னா அந்த இதில் உள்ள மேலே உள்ளதெல்லாம் போகும். இந்த மாதிரி கழுவிட்டு இப்படி அடுத்த பவுலில் நம்ம போட்டுடுறோம். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கல் உப்பு சேர்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த கல் உப்பு போட்டு நம்ம சேர்க்கும் போது அது மேலே இருக்கிற அந்த மாங்கெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஸோ இதை இந்த மாதிரி ஒரு கை இப்படி எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடணும். அந்த சட்டியோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மாங்கெல்லாம் வெளியே போயிடும். ஸோ நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது அந்த ரா ஸ்மெல் ஒரு மாதிரி கொலவாடை அடிக்கும்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரிலாம் அடிக்காது. மீன் குழம்பு நிறைய பேர் அதனாலேயே சாப்பிட மாட்டாங்க அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு மூடி போட்டு இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மூடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் இப்படி தேய்ச்சிருங்க. இந்த உப்பு அப்படின்னா வந்து கரையும் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கும்போது அதில் உள்ள இருக்கிற அந்த மாங்கு வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்துருக்கும். ஸோ உப்பெல்லாம் வந்து என்ன செஞ்சிச்சு, கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச பிறகு திரும்ப இதில் இன்னொரு டைம் நம்ம தண்ணி சேர்த்து திரும்ப கழுவிக்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அதில் இருக்கிற எல்லாமே வெளியே வந்துடும். அந்த மாங்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இதுதான் மாங்கு. பாருங்கள் நான் தூக்கி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இதை அதே தட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். வந்து எவ்வளோத்தையும் எடுத்துட்டு திரும்ப இந்த தண்ணியை நம்ம அதே தண்ணி கூட விட்டுட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து திரும்ப நான் இன்னொரு வாட்டரும் வாஷ் பண்ணி எடுப்பேன். ஏன்னா அதில் உப்புலாம் அதிகமாக இருந்ததுன்னா குழம்பெல்லாம் உப்பாயிடும். ஸோ அதனால் லைட்டாக இதையும் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாகிடும் மீன். மீன் அப்படியே சாப்பிட்லாமான்னு இருக்கும். குழம்புல போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ கிளியராக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பாருங்கள் தெரியுது. ஒரு டைம் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் கோவா தமிழ் கிச்சனில் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.